ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால இந்தியாவுக்கு வந்து முக்கியமான ஒரு நான்கு தூண்கள் மாதிரி மாறப்போகிற ஒரு நான்கு வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான்கு வீரர்களும் பார்த்திங்கன்னா 2018 தான் வந்து சர்வதேச அளவில் இந்தியனில் வந்து இடம் பிடிச்சாங்க. அப்படி இடம் பிடிச்ச வீரர்களில் முதல் ஆளாக பார்த்திங்கன்னா பிருத்வி ஷா. அறிமுகமான டெஸ்ட் போட்டியிலே வந்து சதம் அடித்து அபாரமாக சாதனை பண்ண ஒரு வீரர். துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவரால் வந்து விளையாட முடியாமல் போயிருச்சு. இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ தொடக்க வீரராக வந்து அதிரடியாக அவர் வந்து விளையாடுவார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசில் பல சாதனைகள் வந்து இவர் வந்து செஞ்சுருக்காரு. இவரோட தலைமையில் வந்து அண்டர் 19 உலகக்கோப்பையும் இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால். இவர் வந்து இப்போ வந்து முரளி விஜய், KL ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து மோசமாக சொதப்பின காரணத்தினாலையும் பிருத்வி ஷா இல்லாத காரணத்தினாலையும் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்த வாய்ப்பை வந்து சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாரு. முதல் டெஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து 50% அடித்து அபாரமான ஒரு சாதனை பண்ணார். ஸோ வந்து டெஸ்ட் போட்டியில் வந்து சூப்பரான ஒரு தொடக்க வீரராக இவர் வந்து வருவார் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே வந்து கிடையாது. மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது. கலீல் அகமது வந்து ட்ரை சீரீஸில் வந்து முக்கியமான பங்களிப்பை வந்து கொடுத்துருப்பாரு. இந்தியாவில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் மற்றும் பும்ரா இவங்க தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு வீரராக கலீல் அகமது வந்து இருக்கார். இந்தியனுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ஒரு நாள் போட்டி தொடரையும் வந்து கலீல் அகமது வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இவரும் வந்து ஒரு சூப்பரான வேகப்பந்து வீச்சாளராக வருவார் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து விக்கெட் கீப்பிங்கில் வந்து பல சாதனைகள் வந்து பண்ணிட்டார். ஏன்னா வந்து ஒரு தொடரில் வந்து அதிகமாக வந்து கேட்ச் பிடிச்ச வீரர், ஒரு போட்டியில் அதிகமாக கேட்ச் பிடிச்ச வீரர், இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து பண்ணிட்டாரு. தோனிக்கு மாற்றாக வந்து கண்டிப்பாக இவர் தான் இருப்பார் அப்படின்னு வந்து நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து ஏற்கனவே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு பேர் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்தியனுக்கு வந்து முக்கியமான ஒரு நட்சத்திரங்களாக வந்து மாறுவாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.